இன்று தேசிய வாக்காளர் தினம். இனி வரும் தேர்தல்களிலாவது பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றுபவர்களை நம்பாமல் மக்களுக்கு நன்மை செய்பவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு வாக்காளர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார மந்த நிலையிலும் கடந்த நவம்பரில் 14,33,000 புதிய வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். ஒருவேளை அரசாங்கம் கொண்டு வரும் சட்டம் பிடிக்கவில்லை என்றால் அதை சட்டப்பூர்வமாகத்தான் அணுக வேண்டும். அதை விடுத்து அதிமுக எம்பி எம்எல்ஏக்களின் கார்கள் மீது தாக்குதல் நடத்தும் கதையெல்லாம் இங்கு எடுபடாது. அதே வன்முறையை எங்களுக்கும் செய்ய தெரியும். ரவீந்திரநாத் நினைத்திருந்தால் திருப்பி அடித்திருக்க முடியும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு வந்து அடாவடித்தன முறையெல்லாம் வந்து அதிமுக அடக்க பார்த்தாங்கன்னா அது நடக்காது. அதிமுக ஒன்றும் கோல கிடையாது. ரவீந்திரநாத் எம்பி நினைச்சிருந்தாருன்னா அவர் திரும்ப இறங்கி அடிச்சிருக்க முடியும். ஒரு பொறுமை காத்து ஒரு மத ரீதியான பிரச்சனை வரக்கூடாது. ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு சண்டைக்காரனாக இருக்கக்கூடாது. காத்து பேசாமல் போயிருக்காரு. இது நல்ல பழக்கம் கிடையாது. உன்னுடைய கருத்துக்களுக்கு பிடிக்காத ஒரு உன்னுடைய உனக்கு பிடிக்காத ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் நிறைவேற்ற மாதிரி ஒன்று நீ கருதுனீங்கன்னா சட்ட ரீதியாக வந்து கோர்ட்டுக்கு போ. இல்லைன்னா உன்னுடைய உணர்வுகளை வந்து நியாயப்படுத்தி காட்டு. அதை விட்டு போட்டுக்கிட்டு வண்டியை மறித்து அடிக்க அடிக்கிறதுனா அது அதே வழியை நாங்களும் பின்பற்ற முடியும். எங்களுக்கு தெரியும். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு இல்லை எனவும் தினமும் சீனா சென்னை இடையே இயக்கப்படும் விமானத்தில் வரும் பயணிகளுக்கு வைரஸ் பாதிப்பு பற்றி பரிசோதிக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் 85வது ஆண்டு பிரியாணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 150 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியிடப்பட்டு பிரியாணி செய்து பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், சிவகங்கை, திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சந்தேகத்திற்குரிய நபர்களை சென்னையில் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கூட்டுறவு பண்டக சாலை முன்பு கரும்பு கடை வைத்திருந்தவரை அகற்ற சொன்ன கூட்டுறவு சங்க ஊழியர்கள் 3 பேரை அரிவாளால் ஓட ஓட விரட்டி வெட்டிய ராமராஜை போலீசார் கைது செய்தனர். படுகாயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் பேசிய அமைச்சர் கருப்பண்ணன், மக்கள் சில இடங்களில் மாற்றி ஓட்டு போட்டதால் திமுக வெற்றி பெற்றுள்ளது. திமுக வெற்றி பெற்றுள்ள ஊராட்சி ஒன்றியங்களுக்கு குறைவான நிதியே ஒதுக்கப்படும். அதிமுக ஆளும் கட்சியாக உள்ள நிலையில் ஊராட்சிகளில் திமுக வெற்றி பெற்றாலும் அவர்களால் எந்த திட்டப்பணிகளையும் முழுமையாக செய்ய முடியாது என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தவர்கள் வெளியேறுவது அதிகரித்துள்ளது. ஜனவரியில் மட்டும் சட்டவிரோதமாக குடியேறிய 268 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று எல்லை பாதுகாப்பு அதிகாரி தகவல் அளித்துள்ளார். சென்னை புறநகர் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் லாரி டிரைவரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை தடுத்தபோது சுங்கச்சாவடி காவலர் வெங்கடேசன் அடித்துக் கொல்லப்பட்டார். கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 22 கேரட் தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி 1 கிராம் 3,862 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 30,896 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 51 ரூபாய்க்கும் 1 கிலோ 51,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.